அனைத்து சாதியினரும் அச்சகர் திட்டத்தால் நியமிக்கப்பட்ட இரண்டு பேரின் நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு அச்சகர்கள் நியமனத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அச்சகர் திட்டத்தில் நியமிக்கப்பட்ட இரண்டு பேர் நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். அசோக் சக்கரவர்த்தி, உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்காங்க? வணக்கம் சார். ஸ்ரீராம், ஸ்ரீரங்கம், குமரவாயிலூர், சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், தமிழ்நாடு அரசு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தின் கீழ் ஜெயபாலன் மற்றும் பிரபு ஆகியோரை அர்ச்சகர்களாக நியமித்தது. ரத்து செய்து நீண்ட காலமாக பணியாற்றும் தங்களை அர்ச்சகராக நியமிக்க கோரி கார்த்திக் மற்றும் பரமேஸ்வரன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன், குமரவாயலூர், சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவில், பிரபு, ஜெயபாலன் ஆகியோர் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரபு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டது குறித்து மனுதாரர்கள் கேள்வி எழுப்பி மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மனுதாரர்களுக்கும் அர்ச்சகர் பணி விண்ணப்பித்த நிலையில் அவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. அர்ச்சகர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தரப்பில் 2021 தங்களை அர்ச்சகர்களாக நியமித்த நிலையில் 2022 செப்டம்பர் மாதம்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தாமதமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர்கள் பல ஆண்டுகளாக அர்ச்சகர்களாக கோவிலில் பணியாற்றி வந்துள்ளனர். அவர்கள் கோவில் அறக்காவலர்களாக முறையாக நியமிக்கப்படவில்லை என்றாலும் தமிழகத்தின் நூற்றுக்கணக்கான கோவில்களில் பல அர்ச்சகர்கள் ஊதியம் பெறாமலேயே கோவில்களில் தங்களின் பணியை செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆகம விதிகளுக்கு எதிராக குமரவாயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற அர்ச்சகர் நியமன உத்தரவானது ரத்து செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் அர்ச்சகர்களாக பல ஆண்டுகளாக பணியாற்றிய மனுதாரர்களையே அர்ச்சகர்களாக நியமிப்பது தொடர்பாக கோவிலின் அறக்காவலர் 8 வாரங்களுக்குள்ளாக பரிசீலித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர்.